ஃப்ரெண்ட்ஸ், வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, யாக்கோபு முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவளாயும் இருக்கப்படுவோம் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் நாம் அதை குறித்து சிந்திப்போம். ஆண்டவருடைய வழியில் நடக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய இருதயத்திலே நாம் சிந்தித்துக் கொள்வோம். இன்றைக்குள்ள வீடியோவில் யாத்திராகவும் 9:15 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்வோனை எச்சரிக்கின்றதை பார்க்க முடியும். குறிப்பாக 6 வாதைகளை ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அனுப்பியிருந்தார். முதலாவது வாதை தண்ணீர் இரத்தமாக மாறியது. அதற்கு பிற்பாடு தவளைகள் எகிப்தை ஆட்கொண்டது. அதற்கு பிற்பாடு பேன்கள், அதற்கு பிற்பாடு வண்டுகள், கொள்ளை நோய், மனிதர்கள் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் கொப்பளங்கள் என ஆண்டவர் 6 வாதைகளை ஆண்டவர் பார்வோன் மேலும் எகிப்து ஜனங்கள் மேலும் ஆண்டவர் அனுப்பியிருந்தார். ஆனாலும் இதை குறித்து எல்லாம் பேசிவிட்டு ஆண்டவர் மோசையை பார்த்து நாமும் பிரஸ்தாபமாகும்படிக்கு உன்னை நிலைநிறுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இது மட்டுமல்லாமல் ஆண்டவர் பார்வோனை பார்த்து இன்னும் நீ உன்னை உயர்த்துகிறாயோ என்று ஆண்டவர் பார்வோனையும் மோசையின் மூலமாக எச்சரிக்கின்றார். குறிப்பாக 6 வாதைகளை சந்தித்தும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் ஆராதனை செய்வதற்கு அனுப்ப மாட்டேன் என்று உறுதியாக இருந்து கொண்டிருந்தார். தன்னுடைய இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவர் 7வதாக கல்மலையை உன்னுடைய தேசத்திலே பெய்ய பண்ணுவேன், நீங்கள் காணாத கல்மலையை நீங்கள் காண்பீர்கள், அதன் மூலமாக என் நாமும் இஸ்ரவேலின் தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக பார்வோனை எச்சரிக்கின்றார். இந்த முறையும் ஒரு எச்சரிப்பு, வலுவான ஒரு எச்சரிப்பாக பார்வோனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த எச்சரிப்பு எகிப்து தேசத்தில் உள்ள எல்லாருக்குமாக கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் கல்மலையின் போது உங்கள் மிருக ஜீவன்களை நீங்கள் உள்ளே சேர்த்துக் கொள்ளுங்கள், வெளியே யாரும் நிற்காதீர்கள், ஏனென்றால் இது ஆண்டவருடைய 7வது வாதை கல்மலை என்று மோசே பார்வோனுக்கு முன்பாகவும் எகிப்து ஜனங்களுக்கு முன்பாகவும் சேர்த்து சொல்கின்றார். ஆனால் ஆண்டவரை மதித்தவன் தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றிக்கொள்ள வீட்டிலே வைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரை மதிக்காதவர்கள், எகிப்தில் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் மிருக ஜீவன்களை விட்டுவிடுகின்றார்கள். ஆண்டவர் இந்த 6 வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்ற காரியம் என்னவென்றால் எச்சரிப்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் தவறான வழியில் சென்றாலும் ஆண்டவருடைய எச்சரிப்பை நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம். ஆண்டவர் தன்னுடைய எச்சரிப்பின் மூலமாக நம்மை சரியாக வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆனால் நம்ம இந்த பகுதியில் பார்வோன் போல எச்சரிப்பை பெற்றும் ஆண்டவருக்கு கனவினத்தை பார்வோன் கொடுத்தது போல நாம் அப்படி கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் கனம் பொருந்திய தேவன். நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய எச்சரிப்பை பெறும் பொழுது அதை மதித்து நம்முடைய பாதையை மாட்டிக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படக்கிடவும். ஏனென்றால் ஆண்டவர் நீதிமொழிகள் 29:1 வசனத்திலே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிகளை நாசம் அடைவான் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் பலமுறை நமக்கு எச்சரிப்பு கொடுப்பார். நாம் அதிலே கவனமாக தீமைக்கு விலகி நன்மையை செய்ய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார். நாமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். பார்வோன் எச்சரிப்பை பெற்றும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு தந்தால் அதை அறிந்து நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிளீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.